வெல்கம் டு LH மேத்தமேட்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சமச்சு கல்வி எக்ஸசைஸ் 5.3. ப்ரீவியஸ் வீடியோல 5th சம் வைக்க பார்த்திருக்கோம். இந்த வீடியோல 6th சம் பார்க்கலாம். The hill is in the form of a right angle triangle has its foot at 19.3. The inclination of the hill to the ground is 45 degree. Find the equation of the hill joining the foot and top. அப்ப பாருங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஒரு ஹில் இருக்கு, ஒரு மலை இருக்கு, அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட், இட் ஹாஸ் அ ஃபுட் அட் 19.3. அப்போ ஃபுட்னா இதுதான். இங்க எதனா ஒரு பாயிண்ட்ல நம்ம 19.3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன் 19.3. ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து The inclination of the hill to the ground is 45 degree. அப்போ inclination நமக்கு என்னது? அது எவ்வளவு ஸ்லோப்பா இருக்கோ அதோட ஆங்கிள். அப்போ இதான் நமக்கு ஸ்லோப்பா இருக்கு, இந்த லைன் தான் ஸ்லோப்பா இருக்கு. அப்போ இந்த லைனோட ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா இன்க்ளினேஷன் டு த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கனால இங்க கூட நமக்கு இன்க்ளினேஷன் வரும். நான் ஏன் இங்க மார்க் பண்றேன் அப்படின்னா அவங்க கிரவுண்டுக்கு அது வந்து 45 டிகிரியில ஆங்கிள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்கனால இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹில் ஜாயினிங் தி ஃபுட் அண்ட் டாப். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ஃபுட்டையும் இந்த டாப்பையும் கனெக்ட் பண்ற இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும் இந்த சம்ல. ஓகேவா? இன்னொன்று பாருங்க, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிள் எல் ஷேப்ல இருக்க இந்த ஆங்கிள் எப்பயுமே நமக்கு என்னன்னு தெரியும், 90 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ரெண்டு ஆங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மூணாவது ஆங்கிளை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா த சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும், 180 டிகிரின்னு வரணும். 90 plus 90 நமக்கு 180 டிகிரி வரும். இங்க 90 இருக்கு, அப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு 90 வரணும். அப்போ 45 plus 45 நம்ம போட்டாதான் நமக்கு 90 வரும். அப்போ 90 plus 90 தான் நமக்கு என்ன வரும், 180 வரும். இல்லை அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் சிம்பிள் மெத்தட். 90 plus 45 plus x is equal to 180 டிகிரி. 45 plus x is equal to 180 degree minus 90 ஆயிடுமா? x is equal to 180 minus 90. அப்போ 180 ல 90 போயிடுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், 90 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பிளஸ் 45 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 45 டிகிரி ஆயிடும். அப்போ x is equal to 90 ல 45 போயிடுச்சுன்னா 45. ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்னவா இருக்கும், 45 டிகிரியா தான் இருக்கும். இந்த இன்க்ளினேஷனும் நம்மளுக்கு என்னது, 45 டிகிரி. அப்போ நீங்க ஆட் பண்ணி பாருங்க, 45 plus 45 90 90 plus 90 180. அப்போ த சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. இப்போ நம்ம ஏன் இந்த ஆங்கிள் இப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு தெரியும் 45 டிகிரி, இந்த ஆங்கிளும் 45 டிகிரி அப்படின்னா இதோட ஸ்லோப் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்லோப்போ ஒரு பாயிண்ட்டோ இருந்தாலே நம்ம ஈஸியாக வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதோட ஸ்லோப் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, எம் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா தான் நம்மளுக்கு என்னது, இன்க்ளினேஷன். அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ டேன் 45 டிகிரி. இந்த டேபிளில் பாருங்க, டீட்டாவுக்கு நேராக 45 இருக்கு, டேனுக்கு நேராக நம்மளுக்கு என்ன இருக்கு பாருங்க, 1 அப்படின்னு இருக்கு. டீட்டாலேருந்து 45லேருந்து வெர்டிக்கலாக கீழே பார்த்தீங்கன்னா டேனுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த லைனோட ஸ்லோப் எவ்வளோ அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த லைனோட ஸ்லோப் வந்து 1. அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்லோப்பும் தெரியும், அதோட ஒரு பாயிண்ட்டும் தெரியும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், y minus y1 is equal to m into x minus x1 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அது என்ன ஃபார்முலா அப்படின்னு எழுதிடலாம், ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் இஃப் பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் இஸ் கிவன். அப்போ ஒரு பாயிண்ட்டும் அதோட ஸ்லோப்பும் கொடுத்துருந்தாலே நம்ம இந்த ஃபார்ம்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அது என்ன ஃபார்ம்ல அப்படின்னா,
y minus y1 is equal to m into x minus x1 in the formula da namba substitute pannalam okay va ipo namba substitute panikalam or point namalukku theriyum adu enna point 19,3 okay va andha na inga ezhudikiren 19,3 appdin or point theriyum slope vandu 1 appdin theriyum okay va appo idha namalukku enna x1 y1 substitute panikalam y namalukku appadi da irukum minus y1 enadhu 3 equal to m namalukku enadhu slope adha m is equal to 1 next x theriyadhu minus x1 enadhu 19 okay va next y minus 3 is equal to 1 into x minus 19 irukku y minus 3 namalukku appadi irukku inga 1 ulla bracket kulla irukka numbers oda multiply panikalam 1 into x x aidum minus 19 into 1 equal to 0 அப்ப இத நமக்கு ஈக்குவேஷன் x - y - 16 is equal to 0 அப்ப நம்ம எழுதிக்லாம் தி ஈக்குவேஷன் இஸ் தேர்ஃபோர் தி ஈக்குவேஷன் இஸ் x - y - 16 is equal to 0 இத நமக்கு இந்த சம் உடைய ஃபைனல் ஆன்சர் ओके फ्रेंड्स एक्सरसाइज 5.3 ले 6 सम பாத்துறோம் பேலன்ஸ் சம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை